வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் இக்னேஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆடியோஸ். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த 5.1 ரிமோட் கிட்ட பற்றி தான் பார்க்க போகிறோம். வேலை முடிஞ்சு இருந்தாலும் ஒரு குறைகள் இந்த கண்ட்ரோலுக்கெல்லாம் ஒன்றும் நாப்புலாம் நம்ம கொடுக்காமல் இருக்கோம். அது ஒன்று தான் இதில் குறையே இருக்குது, மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற யூஎஸ்பி கிட்ட பார்த்திங்கன்னா பகாரியாவோடது. இது பார்த்திங்கன்னா லாட்ரி என்கோடரு, நம்ம ரிமோட் கிட்டுக்கு இருக்கிற லாட்ரி என்கோடரு. நாம் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு, 100 கேவுக்கு போட்டிருக்கேன். ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சில் எல்இடி லைட் எரியிற மாதிரி நம்ம டிசைன் கொடுத்துருக்கோம். பவர் எல்இடி நான் ஒன்றும் கொடுக்கல. ஒரு இந்த 2-3 வேலை தான் பெண்டிங் விட்டுருக்கேன். மற்றபடி A to Z முடிஞ்சு உள்ளே நம்ம பார்க்கலாம் என்னென்ன இன்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோங்கன்னு. நாம் இதில் யூஸ் பண்ணுற கிட்டு பார்த்திங்கன்னா அருணா கிட்டு தான். உண்மையில் வந்து இதில் ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நாம் இதுக்கு யூஸ் பண்ணுற ஐசிங்லாம் பார்த்தீங்கன்னா 4141 எல்லாமே வந்து ஒரிஜினல் ஐசி தான். நம்ம வந்து எந்த கஸ்டமராக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரிஜினல் ஐசி தான். நாம் மார்க்கெட்டில் கிடைக்கிற சைனா ஐசிலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இந்த டைமு ஒயரிங் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவரு, ஸோ அதனால் என்னால் முடியல. இருந்தாலும் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக டேக் போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை, இல்லை சொல்கிறது குறையெல்லாம் எதுவும் இல்லை. ஒயரிங் மட்டும்தான் கொஞ்சம் இந்த டைம் ஒரு இதாக பண்ணியிருக்கேன். ஏன்னா உடம்பு கொஞ்சம் நம்மளுக்கு ஒத்துழைக்கல, கொஞ்சம் ஃபீவரு, மலையில் கொஞ்சம் நனைஞ்சதுனால. இருந்தாலும் வேலை வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இதில் நம்ம பவர் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா 24/0/24 8 ஆம் டிரான்ஸ்ஃபார்மர் தான். இது வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து செய்கிறது தான். A to Z எல்லா டிரான்ஸ்ஃபார்மும் நம்ம ஓனாக செய்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்பிங் இருக்குது இந்த டிரான்ஸ்ஃபார்மரில். 24/0/24 8 ஆம்பும், 12/0/12 1.5 ஆம்பும், 0/12 1 ஆம்பும், மொத்தம் 3 டேப்பிங் இதில் இருக்குது. பார்த்தா தெரியும் 24 லைன் உள்ளே இருக்குது, 12 வோல்ட் இங்கே இருக்குது, 21/0/12 இருக்குது. இது ஒன்லி ஃபேனுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 12 வோல்ட் ஒன்லி ரிமோட் கிட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர் என்றைக்குமே வந்து நம்ம ஹெவியாக ஆர்டர் பேஸில் தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். நம்ம கட்டண கையில் நம்ம எவ்வளோ சவுண்ட் வச்சாலையும் அந்த டெப்த்துக்கு வந்து தாங்கும். நாம் இதுக்கு என்னென்ன நம்ம ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பேக் வியூ இதுதான், ஆம்போட பேக் வியூ. ஸ்பீக்கர் ஆகிட்டு கூலர் ஃபேன் 2 கொடுத்துருக்கேன். ஏர் 1 இன்னுக்காகவும் 1 அவுட்டுக்காகவும் வரும். இங்கே ஏவி ஆகிட்டு மேலே 5.1 லைன், கீழே வந்து 2.1 லைன். நாம் இது ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் போட்டாச்சு. இது ரெண்டும் ஐஸ்க்காகவும், இந்த 6 இன்ச் ரெண்டும் சரௌண்டுக்காகவும், கீழே இருக்கிற 8 இன்ச் ரெண்டும் லெஃப்ட் ரைட். இதெல்லாம் இந்த கஸ்டமரோடது. இப்போ வந்து டெமோவில் ஓடிட்டு இருக்கு, நான் சவுண்டு வச்சு காட்டுறேன் பாருங்க. உண்மையிலே அருமையாக வந்திருக்கு. இதுதான் ஒரு எனக்கே ஒரு வருத்தம் என்னென்னா, ஒயரிங் என்னால் கொஞ்சம் நீட்னஸ்ஸாக இந்த டைம் பண்ண முடியல. ஸோ உடம்பு சரியில்லாத ஒரு காரணத்தினால நான் ஒண்டியாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த ஒரு டைம் மட்டும் ஒயரிங் கொஞ்சம் இப்படி அப்படி வந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களை யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா முடியாத சமயத்தில் நம்ம வேலை செய்கிறதுன்றதே வந்து உண்மையிலே ஒரு அதிசயம்தான். ஸோ அதனால் உண்மையிலே வந்து அருணா புரோலஜி இந்த கிட்டு அருணா கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே குவாலிட்டி இருக்குது. கஸ்டமருக்கு A to Z எல்லா ஸ்பீக்கருமே வாங்கியாச்சு. ஆனால் சப் ஊஃபர் மட்டும் வாங்கலை, ஏன்னா கஸ்டமர்கிட்ட சொன்னேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் அவர் கேட்ட சப் ஊஃபர் கிடைக்கல. டைனிக்கு 10 இன்ச் கேட்டாப்புல, 10 இன்ச் இப்போதைக்கு ஸ்டாக் எங்கேயும் அதனால் அது மட்டும் நம்ம வாங்கலை. மற்றது A to Z எல்லா ஸ்பீக்கருமே நம்ம வாங்கியாச்சு. இன்றைக்கி இது வந்து வீட்டில் போயிட்டு நம்ம ஃபிட்டிங் போட போகிறோம். ஸோ நான் போகலை. ஸோ நம்மளால் முடியல, உடம்புக்கு முடியாதனால நான் போகல. நான் வந்து பசங்களை தான் அனுப்பிச்சி விட்றேன் மிஷின் கொடுத்து ஃபிட்டிங் போட சொல்லி. ஸோ நானும் கூட இருப்பேன். ஸோ இங்கெங்கே இது இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ பசங்க எல்லாமே வந்து செய்வாங்க.
फ्रंट साइड पाती ना ना अक्रागल सीट यूज़ पनी रखने टाइम है टोटली वंदे ब्लैक आता इरुको सो अदमर तो पुरतर का उनमेले आर्मी आंदर के नाम बे कटन का ही उनमेले वंदे ट्रांसफार्मर अपर्तोरिकम नल्ला क्वालिटी तरो सो नम्मा किटा वारे लाल कस्टमर के में वंदे इधर मरी था नाम बे वो ना ट्रांसफार्मर अपर्तोरिकम नाम तैयार पनी था कुर्तर दुगरा वो वन डिजाइन लगा कुर्तर को आठ रुपये ला सो अदनाला नल्ला क्वालिटी इरुकम अड़ते दे आम पे और 5.1 வரப்போது சோ அது கூடி விரைவில் வரும் அடுத்த வீடியோல சோ கஸ்டமர் வந்து மெட்டீரியல் வாங்கி தந்துட்டாங்க சோ அது வந்து வீட்ல வச்சிட்டு வந்தனால நான் மார்னிங் எழுந்த உடனே கடைக்கு வந்துட்ட நடந்து சோ அங்கே வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன் சோ அதனால அது வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன் என்னென்ன மெட்டீரியல் எது எதுக்குன்னு சோ இந்த வீடியோ பாருங்க நண்பர்கள் எல்லாம் யூடியூப்ல வந்து பிரைஸ் என்ன ஏதுன்னு கேக்குறாங்க यूट्यूप नाम वो अधिक प्रेसा है वाट्सअप कॉन्टेक्ट वन सो वाट्सअप नहीं मेसेज बनी ना रिप्ले पड़े ऐसा रेट पर नाम यूट्यूप वोल मुड़ा प्लस पाती नूं सब डवट सर वो अकोट पणंपोटा एत नाल आंप वो वे मुड़ी सोल्ड आंपो वे पाती मूणुना मूणु ना रेल वे मुड़ी वन डे फे आंप वो रन्िंग सो नांगले वंदु इंगे रन पनी दा एल्लारुक्कुमे कुडुत्तुट्टिरुक्कोम इदु वरैक्कुम ना कोरियर पण्ण कस्टमर एल्ला कस्टमरुक्कुमे ना अप्पडि दा पण्णिट्टिरुक्केन रेंडु नाळ्ल आम्पु वेळ मुडिंजिरुम अदुक्कंदाट्ट वन डे फुल्लुम नाम रन पण्णिट्टु अप्पारम दा कुडुप्पोम एन्ना पाथींगना नाम रन पण्णि कुडुक्कुर वरैक्कुम नमक्कु नल्लदु सो कस्टमर किट्ट कुडुक्कुम्बोदु नल्लदु दा कुडुक्कणुम्ंद्रतुक्काग नाम रन पण्णि दा कुडुप्पोम सो वंदु நாம இது இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஆம்பும் சரி நாம ফুল கிட்டாவும் பண்றோம் இல்ல ஆம்ப் மட்டும் வேணாலும் ஆம்ப் மட்டும் கொடுக்கறோம் சோ இது மாதிரி தான் இது வரைக்கும் பண்ணிருக்கோம் சில நண்பர்கள் வந்து கேக்குறாங்க எப்படினா ஒரு எல்லாருக்குமே வந்து புதிமையா வந்து சில டவுட்கள் வரும் நான் பாதி அமௌண்ட் கொடுக்கட்டுமா இல்ல முழு அமௌண்ட் கொடுக்கணுமான்னு சோ எந்த கஸ்டமரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நம்பலாம் நீங்க அக்கவுண்ட்ல போட்டுட்டா கம்பல்சரி ஏ டு செட் எல்லா வர்க்கும் நம்ம முடிச்சி தருவோம் நல்லா குவாலிட்டியா நாம பண்ணி தருவோம் ப்ளஸ் பாத்தீங்கன்னா நான் எந்தெந்த கஸ்டமருக்கு என்னென்ன மெட்டீரியல் வாங்குறனும் சொல்லிட்டு யூடியூப்ல வந்து எல்லாமே வரும் இல்ல இன்டிவிஜுவலா அந்தந்த கஸ்டமருக்கு நான் வாட்ஸ்அப்லயும் பண்ணிட்டே இருக்கேன் சோ வந்து எந்த நண்பர்களுக்கும் வந்து சில டவுட்கள் இருக்கும் நான் புதிமையா ஒரு ஆள் கிட்ட நாம பண்ணும்போது இது எல்லாருக்குமே வந்து சில டவுட்கள் இருக்கும் சோ வந்து நம்ம கிட்ட வர கஸ்டமர் எல்லாமே வந்து இது வரைக்கும் கரெக்ட்டா நானும் பண்ணிட்டே இருக்கேன் சோ அவங்களும் கரெக்ட்டா பண்ணிட்டே இருக்காங்க அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா நாம உடனே மெட்டீரியல் வாங்கி அவங்களுக்கு அடுத்த செகண்டே வாங்குன செகண்டே நாம வந்து என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும் சொல்லிட்டு வாட்ஸ்அப்லயும் சென்ட் பண்றோம் பிளஸ் வந்து நாம யூடியூப்லயும் ஆம்ப ஃபிட்டிங் போட்டு நாம யூடியூப்லயும் பண்ணிடுறோம் சோ நண்பர்களுக்கு இந்த தகவல் போதும் நினைக்கிறேன் பாருங்க गाइस உண்மையிலே ஆடியோ நல்ல கிளாரிட்டியா தான் இருக்கு பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மேலே மேலும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே தான் இருக்கும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் ஏன்னா டைம் வந்து ஓவரா போயிட்டு இருக்கு அடுத்த ஒரு வீடியோவில் நாம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்